பலபேர் பல பயிற்சிகளை கூட நான் கேட்டேன். நான் கம்ப்யூட்டர் பயிற்சி போனீங்களா, ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் போனீங்களா அப்படின்னு சொன்னேன். சில பேர் தெரியுங்க, சில பேர் அடுத்த வருஷத்துக்கான போர்ஷன்ஸே நாங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சோம் சார்லாம் சொல்லியிருக்கீங்க. இல்லை அப்படியே பெருமையாக இருக்கின்றது. இது முதல் தடவையில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் இன்றைக்கு மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இதை அதுவும் இந்த கல்வியாண்டிற்கான 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பை தொடங்கி வைக்கின்ற ஒரு நல்ல நாள். இதில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி டாக்டர் லாலுஷ் ஐஏஎஸ் மேடம் அவர்களுக்கும், எங்களுடைய டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அறிவொலி சார் அவர்களுக்கும், எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கண்ணப்பன் சார் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரபாகராஜா உள்ளிட்ட எங்களுடைய கல்வித்துறையினுடைய சிஓ மார் சார் உள்ளிட்ட இந்த பள்ளியினுடைய ஹெச்எம் மேடமுக்கும், அதே மாதிரி பெருமதிப்புக்குரிய மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதனால் இந்த ஸ்கூல் டெலி ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா இருக்கின்ற இந்த வெப்பம் எப்படி எல்லாம் இருந்துச்சு, அதை 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி மாற்றினோம். 1, 3ங்கிறது வந்து 5, 7 என்று மாற்றினோம். பிறகு 5, 7 என்பதை 12, 14 என்று நாங்கள் இருக்கிறோம் மாற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது, மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய உடல்நலம் தான் முதல்ல முக்கியம், முதல்ல அதை சரி செய்துவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் பள்ளிக்கூடத்தை நாம் தொடங்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அது அவருடைய அந்த அறிவிப்பை ஏற்று இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை இன்றைக்கு நாம் தொடங்கியிருக்கின்றோம். ஆகியதும் இங்கே இருக்கின்ற இந்த பள்ளி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தாய்மொழி கொடி பாரின் பாடும்போதே ஒரு ரிங்கல் அடிச்சிருச்சு, இப்போ அடுத்த பெண்ணும் அடிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு கல்வியாண்டும் எப்படி நீங்கள் சிறப்பாக நீங்கள் படித்தீர்களோ, அதே போன்று இந்த கல்வியாண்டும் நன்றாக படித்து இந்த பள்ளிக்கூடத்திற்கும் நம்முடைய வகுப்பு ஆசிரியருக்கும் நல்ல பெயரை பெற்று தருகின்ற வண்ணம் நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டு, ஆக ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நான் வரேன். நான்